திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோடு பிவி கே மகாலில் இன்று துவங்கிய தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பிளஸ் டூவுக்கு பின் என்ன படிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்தும், புதிய படிப்புகள், அரசு வேலைவாய்ப்புகள், நீட் தேர்வு பற்றிய சந்தேகங்கள், மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அறிவியல், கலை, சட்டம் குறித்தும் கல்வியாளர்கள், நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கினர். திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் மிக சிறந்த பேச்சாளர், உங்களை எல்லாரையும் கரெக்டான ஒரு வழியில கொண்டு போக. ஒரு கெரியர் டிசைட் பண்றோம், ரியாலிட்டி வேர்ல்ட் தெரியாம, நிஜ உலகம் தெரியாம. கண்காட்சி அரங்குகளில் நீண்ட வரிசையில் நின்று மாணவர்கள் பெற்றோர்கள் தங்களுக்கான கல்லூரிகள், பாடப்பிரிவுகள் மற்றும் கட்டணம் குறித்து தெரிந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த ஐசக் பிரபாகர், தீபன், சித்தார்த்தன், ஹசீனா, அஃப்ரின், பாத்திமா, ராம்கிஷோர் ஆகியோருக்கு வாட்ச், மாணவி பொதிகை மலருக்கு டேப்லெட் பரிசு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 6:30 மணிக்கு நிறைவடைகிறது. அனுமதி இலவசம். நான் தினமலர் வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். எனக்கு டேப்லெட் பரிசாக கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்த பின்னாடி ரொம்ப கிளியராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜேபி சார் இன்றைக்கி பேசுனது வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு, அதனால் அது லைஃபோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ தீபன். எனக்கு வாட்ச் வந்து பரிசாக கிடச்சிருக்கு, எனக்கு நான் எதிர்கூட பார்க்கல. இதை நான் வேடப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே பிஎஸ்சி படிக்கலான்னு வந்தேன், பிஎஸ்சி சிஎஸ் படிக்கலான்னு வந்தேன். இங்கே எது படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதில் எப்படி ஸ்கில்லாக டெவலப் பண்ணி எப்படி இருக்கோங்கிறதான் முக்கியம்னு சொன்னார் ஜேபி சார். அவர் பேசினது நல்லா ஈஸியாக இருந்துச்சு, நல்லா ஈஸியாக புரிஞ்சுது, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவர் பேசினது பிடிச்சிருக்கு சார், அவ்வளோதான் சார். ஸ்டால் இங்கே நிறைய ஸ்டால் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் போய் கேட்டுக்கலாம். இங்கே சார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார், இங்கே ஸ்டால்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். நீங்கள் வாங்க, இங்கே தினமலர் வழியாட்டிக்கு வாங்க, யூஸ் ஆகும். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எங்கள் காலேஜில் சேரலாம், அந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திண்டுக்கு சரி என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி வந்தேன். வந்தால் ரொம்ப நல்லா எல்லாமே சொன்னாங்க. இங்கே வந்தோடனே என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி ஐடியா எல்லாமே கிடச்சிச்சு. அடுத்து இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் இதெல்லாம் இருக்கனால ஒவ்வொரு காலேஜாக ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு கோர்ஸ் இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கோர்ஸ் மட்டும் எடுத்துறது பிரச்சனை இல்லை, அந்த கோர்ஸ் எடுக்கிறதுல என்னென்ன இது இருக்குது, அடுத்து ஒரு கோர்ஸ் மட்டும் எடுக்காமல் அதுக்கு அடிஷ்னலாக நிறையா எடுக்கணும். ஒரு கோர்ஸ் மட்டும் எடுத்தோம்னா இப்போதைக்கு எந்த இது வேலையும் கிடைக்காது. இப்போ ஒரு இதை எடுத்தோம்னா இன்னும் மேலே மேலே படிக்கணும். வாய்ப்புகளை நாம் தேடி போக முடியாது, வாய்ப்புகள் நம்மளை தேடி வராது, நாம் தான் வாய்ப்பை தேடி போகணும்னு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் ரிலேட்டிவ் சொன்னாங்க, அவங்க மூலமா வந்து கேள்விப்பட்டு தான் அந்த தினமலர் வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு வரேன். நல்லா காந்தி சார் வந்து நிறையா சொன்னார், நிறையா வந்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டிகிரி படிக்கணும், எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நிறைய இது எக்ஸ்ட்ரா இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன, என் பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கு, இப்போ வந்து இன்ஜினியரிங் படிக்குது, இன்ஜினியரிங் அடுத்து படிக்க போகுது, அதுக்கு என்னென்ன இது வந்து படிக்கலாம், என்னென்ன இது வந்து காலேஜ் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும். நான் கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் இல்லாட்டி சென்னை அங்கே மாதிரி தான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா கட் ஆஃப் எடுக்கும்னு நினைக்கிறேன். காலேஜில் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ கோயம்புத்தூர் அந்த மாதிரி சென்னை மாதிரி காலேஜில் நல்லா சேர்க்கலான்னு தான் இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி வந்திருக்கேன். நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து. நிறையா வந்து நாங்கள் வந்து பொதுவாக வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லை, நிறையா இது நாங்கள் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டை பற்றி காந்தி சார் நிறையா சொன்னாங்க, அதை பற்றி நிறையா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பர்சனலாகவே நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அதில் நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து நேற்று தினமலர் பேப்பரில் பார்த்து வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு பிவி கே மகள் நடக்கிறத தெரிஞ்சு நான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி கொஞ்சம் இன்ஜினியரிங் பற்றி எங்களுக்கு ஐடியாஸ் வந்து தெரியல. இப்போ இங்கே வந்த பிறகு ஐடியாஸ் வந்து நல்லா கிளியராக கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து காலேஜ் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு, ஃபீஸு ஸ்ட்ரக்சரும் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா அந்த வருஷம் ஒவ்வொரு வருஷத்து 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ், அதில் வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணலாம், மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், அது மூலமாக வந்து நம்ம ஜாப்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டும் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டான். இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், மற்ற ஹோமியோபதி, சித்தா, இதை பற்றியும் டீட்டெயில்ஸும் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி யூஜி பி ஃபார்ம் அப்படின்னா யூஜியோடு முடிக்கக்கூடாது, பிஜி கோர்ஸும் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இது மூலமாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம்.